செட்டில்மெண்ட், ஒரு ஜாப் இருக்கணும், அப்புறமேட்டு ஒரு இதெல்லாம் பிஸ்னஸ் ஓரியன்டாக ஃபுல்லாக லைஃப் கரியர் அதுக்கு அதை நோக்கி கொண்டு போகலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனாலேயே வந்து என்னால் ஸ்டார்டிங்கில் என்னால் எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ஃபேமிலி கரண்ட் சுச்சுவேஷனும் அப்படி இருந்தது. நம்ம சேனலை பற்றி நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 1000 ரூபாயில் ஐ மீன் அந்த 10000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் எல்லாம் 1000 ருபீஸ் ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணி கூட ஜெயிச்சவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஏன் உங்களால் பண்ண முடியல தெரியும் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ வந்து நான் டிஸ்கவுண்ட் சம்மந்தப்பட்ட ரெசியூம் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு இகாமர்ஸ் சம்மந்தப்பட்ட ரெசியூம் வந்து புதுசாக பில் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு அது சம்மந்தப்பட்ட ஜாப் வந்து தேட ஆரம்பித்தேன். லைக் இந்த நௌக்கரி, மான்ஸ்டர், இண்டீட் இந்த மாதிரி ஜாப் சைட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி நான் நிறையா ஊரில் ட்ரை பண்ணேன், பெங்களூர், ஹைதராபாத். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான வீடியோ. ஸோ நம்ம தமிழ் காமர்ஸ் சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், அவேர்னஸ் வீடியோ, அப்புறம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ, அப்புறம் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வீடியோஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சம்வாட் இகாமர்ஸை தவிர்த்துட்டு ஒரு சில அதர் வீடியோஸும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து ஃபெயிலியர் ஸ்டோரி பற்றி போடுதுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி வீடியோனா என்ன, ஃபெயிலியர் ஸ்டோரிக்கு பின்னாடி என்னென்ன கதைகள் இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெஞ்ச் மார்க் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தையை வச்சு நான் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சுக்கிறேன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பசங்ககிட்ட போயிட்டு, அதுவும் ரொம்ப ஒரு வீக்காக படிக்கிற பசங்ககிட்ட போயிட்டு உன்னோட பாஸ் மார்க்னால் என்னென்ன எடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா 35 மார்க்னு சொல்லுவாங்க. இதே ரொம்ப ஹை லெவலில் ஒரு டாப் ரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு 98 இல்லை 99 எடுத்தால் தான்ப்பா பாஸு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க அந்த பெஞ்ச் மார்க்ன்றது அவங்கள சுச்சுவேஷனை பொறுத்து மாறும். ஸோ என்னோடய சேனலில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வைக்கிற பெஞ்ச் மார்க் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே சக்ஸஸ் தான். அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக 5000 ரூபா 7000 ரூபா மந்த்லி சேல்ஸ் பண்ணுறவங்களையும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். 5 லட்சம் 10 லட்சம் சேல்ஸ் பண்ணுறவங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ சக்ஸஸ்ன்றது சேல்ஸுன்றது எல்லாருக்குமே காமனாக அமையக்கூடிய விஷயம் இல்லை. இது நிறைய இடத்துல நான் பதிவு பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த வகையில் என்னோடய பெஞ்ச் மார்க் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே என்னையை பொறுத்தவரைக்கும் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன சார், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக? இகாமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ன்றீங்க, அந்தளவுக்கு என்ன கஷ்டப்பட போகிறாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் தொடர்ந்து என்னோடய இந்த 3.5 வருஷம் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேட்குற கேள்வி, ஜிஎஸ்டி கண்டிப்பாக இருக்கணுமா, ஜிஎஸ்டி இல்லாமல் எடுத்து செல் பண்ண முடியாதா, ஜிஎஸ்டி இல்லாமல் என்னென்ன ப்ராடக்ட் செல் பண்ணலாம், ஐயோ ஜிஎஸ்டி எடுத்தால் அது மாதிரி பிரச்சனை வருமா, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுமா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லட்சக்கணக்கில் ஆகுன்றாங்களே, இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு தொடர்ந்து வீடியோஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனையா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வீடியோ, இன்வெஸ்ட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஸ்டோரி பீப்புள் கிட்ட நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, சார் நான் வந்து 5000 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணேன், நான் வந்து 1 லட்ச ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு பேரியர் கிடையாது. 5000 ரூபாயிலையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காங்க, 5 லட்ச ரூபாய் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இருக்காங்க. ஜிஎஸ்டின்றது யார் வேணால் எங்கேருந்து வேணால் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து உமன் என்டர்பிரனர் வீட்டில் உட்காந்து ஜிஎஸ்டி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கப்பா. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸே இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த வகையில் ஃபெயிலியர் ஸ்டோரி அப்படின்னா என்ன அர்த்தம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சார், பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது, இவ்வளோ தூரம் அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கீங்க, இவ்வளோ தூரம் கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதையே வச்சு கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட இன்னைக்கு மலை பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன், ஒரு பர்சனலாக ஒரு சில பிரச்சனைகளால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஹீ இஸ் அ ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு நம்ம கன்செப்ட் பண்ணலாம். ஃபெயிலியர்னு சொல்கிறதே ஒரு தப்பான வார்த்தை தான் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒருத்தரை வந்து நம்ம ஃபெயிலியர்னு சொல்கிறதே அவரை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான். பட் ஒரு லாஜிக்காக பார்த்திங்கன்னா இந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காருங்க. பட் இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச நாலேஜ், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், கைடன்ஸ்லாம் வச்சு ஒரு பிராண்டட் கம்பெனியில் இகாமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு என்ட்ரி லெவல்லையே ஒரு 30-32000 ரூபா சேலரிக்கு உள்ளே போயிருக்காரு. பேஸ்ட் ஆன் சிடிசி மாறும், ஒரு சில கார்பரேட் எம்ப்ளாய்க்கு தெரியும். இவர் தயவுசு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக எந்த கண்டென்ட் பார்க்குறையோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் கரெக்டாக பார்த்துருங்க, எண்டிங் வியூ செஷன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இன்னத்துக்கு வந்துடும், என்னடா இவ்வளோ நாள் வந்து பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, நாமளும் பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லிட்டாங்க, திடீர்னு வேலை வாய்ப்பை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க. பட் நான் இப்போ இதை சொல்லலை, தொடர்ந்து பல வருடமாக சொல்லிகிட்டு இருக்கேன், இகாமர்ஸ் பிஸ்னஸ்ன்றது எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்கும். என்னென்னா இங்கே ஒருத்தர் ஜெயிச்சா என்டர் பண்ணாலும் தோத்தாலும் அவருக்கான நிறைய வேலை வாய்ப்புகள் சுற்றி அமைஞ்சிருக்கு. ஸோ அதை நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஏன் நான் ஸ்டூடெண்ட் சொன்னோன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து எம்பிஏ படிக்கும்போதே நான் பிஸ்னஸ் குள்ளே வந்துட்டேன். ஸோ இகாமர்ஸ்ன்றது நான் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரணும்னா, நீங்கள் ஒரு என்டர்பிரெனராக உறவாக தேவை,
இப்போ ஒரு ஹாபியா பண்ணுங்க, நீங்க அதுல இருந்து கத்துக்கிற நாலேஜ் இருக்குல்ல, அதை உங்களை ஒரு என்டர்பிரனரோ இல்ல நல்ல ஒரு இடத்துல பிளேஸ் ஆகும் கண்டிப்பா. அது அடுத்து ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு எல்லாமே வந்து ஆன்லைன் மயம் ஆகும்போது நீங்க இப்பதுல இருந்தே ஒரு ரியல் டைம் நாலேஜ் கெயின் பண்ணும்போது நீங்க என்டர்பிரனருக்கு நான் சொல்லவே இல்லை. பட் இன்னைக்கு இது வரைக்கும் நானே ஒரு பிசினஸ் லாஸ் ஆனால் கூட ஒரு இகாமர்ஸ் ஓரியன்ட் ஒரு ஜாப்ல நான் போய் உட்காந்துப்பேன் கண்டிப்பா. ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிங்க, நீங்க தோத்துட்டீங்கன்னா எம்ப்ளாயா உள்ள போய் உட்காருவீங்க இகாமர்ஸ் கண்டிப்பா, ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு என்டர்பிரனர். ஸோ அதனால நம்ம சேனல்ல ஒரு ஒரு இகாமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்ல நாலேஜ் கெயின் பண்ணி அதை ப்ராப்பராக அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆன பீப்புள் நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதே வச்சு ஜாப்லேயும் வந்து ஷைன் ஆன பர்சன்ஸ் இனிமேல் நிறையா பார்க்கலாம் நம்ம சேனலில். அதோட முதல் படி தான் மிஸ்டர் மலை பிரகாஷ் வீடியோ. ஸோ வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட கம்பெனியில் எப்போ ஜாயின் பண்ணாரு, என்ன மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்துட்ருக்காங்க, அவர் பர்டிகுலர் எந்த டீம் க்ரோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு இகாமர்ஸில் ஒரு பெரிய கார்ப்பரேட் லெவலில் இருக்க கம்பெனியில் பேக் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மலை பிரகாஷ். வணக்கம் சார். ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ் இகாமர்ஸ் நண்பர்களுக்கு போதுமான அளவு உங்களை பற்றி நான் அறிமுகப்படுத்திட்டேன். நீங்கள் ஒரு வித்தியாசமான பர்சன், வந்து உங்களை ஃபீலியர் ஸ்டோரி பர்சனாக ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னு கோச்சிக்காதீங்க. என்ன ரீசனாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது, கரெக்டாக? ஆமாம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல? இல்லை, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் எப்போ இந்த இகாமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது எப்போ வந்தீங்க, எதனால இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களை 2020 ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் உங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட இதெல்லாமே நான் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் சம்வாட் என்னோட சுச்சுவேஷன், என்னோட ஃபேமிலியோட கரண்ட் சுச்சுவேஷன்னால என்னால் பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ண முடியல. எதனால சொல்ல முடியுமா? இன்வெஸ்ட்மெண்ட்னால என்னால் இது பண்ண முடியல, புஷ் பண்ண முடியல பிஸ்னஸை நோக்கி, என்னோட கரியரை வந்து புஷ் பண்ண முடியல. ஓகே. இருந்தாலும் எனக்கு ஒரு பேக்கப் அந்த மாதிரி இது தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஓகே. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு செட்டில்மெண்ட், ஒரு ஜாப் இருக்கணும், அப்புறமேட்டு ஒரு இதெல்லாம் பிஸ்னஸ் ஓரியன்டாக ஃபுல்லாக லைஃபை கரியர் அதுக்கு அதை நோக்கி கொண்டு போகலான்ற ஒரு ஐடியா இருந்தது. அதனாலேயே வந்து என்னால் ஸ்டார்டிங்கில் என்னால் எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ஃபேமிலி கரண்ட் சுச்சுவேஷனும் அப்படி இருந்தது, நம்மளுக்குன்னு ஒரு ப்ராப்பரான கரியர் மூவ்மெண்ட்டே கிடையாதுன்றதுனால நான் பிஸ்னஸ் டு ஜாப்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஓகே. இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் வருது. நம்ம சேனலை பற்றி நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கூட இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் இல்லை, ஐ மீன் ஒரு 10000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், அதில் எல்லாம் 1000 ரூபீஸ் ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணி கூட ஜெயிச்சவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஏன் உங்களால் பண்ண முடியலன்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னோட கேள்வியாகவே வாங்கிக்கிறேன். நான் ஏன் அந்த மாதிரி 1000 ரூபீஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் என் வீட்டில் எப்படி ஒரு சுச்சுவேஷன்னா மந்த்லி நான் வந்து 20-25,000 எடுத்து வந்து கொடுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அப்படி இருக்கிறப்ப நான் வந்துட்டு என்னென்னா 1000 ரூபீஸை வச்சு நெக்ஸ்ட் மந்த்தே அந்த ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் கொஞ்சம் ஜாப் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணேன். ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வந்து இகாமர்ஸ்ன்ற விஷயத்தை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க, அதை எப்படி ப்ராடக்ட் செல் பண்ணலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த டைம் வந்து நீங்கள் எப்படி அந்த ஒரு ஜாபாக அப்ரோச் பண்ணலாம், இதில் ஜாபும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே உங்களுக்கு தோண ஆரம்பிச்சது? சார், நீங்களே ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, இப்போது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் லெவலில் கூட இகாமர்ஸ் பற்றி கோர்ஸ் இருக்குது, பிபிஏ இகாமர்ஸ் கோர்ஸ், பிசிஏல இகாமர்ஸ் கோர்ஸ் பற்றி இது இருக்குது, டிகிரி கோர்ஸே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே தான் எனக்கு வந்து நான் வந்து இகாமர்ஸ் கோர்ஸ்ன்றதை வந்து ஜாபாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்தேன் நான். நல்ல விஷயம்தான். பட் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க கேரியரை காலேஜ் லெவலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து காலேஜ் வந்து என்ன படிச்சீங்க? நான் வந்து பிஎஸ்சி விஸ்காம் பண்ணேன். விஸ்காம் படிச்சிங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லையா, நம்ம விஸ்காம் படிச்சு திடீர்னு ஒரு இகாமர்ஸ் கம்பெனியில் போய் அப்ரோச் பண்ணுறேன்னா அவங்க எப்படி பண்ணுவேன்லாம் கேட்பாங்க, அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, அதை எப்படி நீங்கள் அதை கடந்து ஒரு ஜாப்க்கு அட்டெண்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து நான் விஸ்காம் சம்மந்தப்பட்ட ரெசியூம் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு இகாமர்ஸ் சம்மந்தப்பட்ட ரெசியூம் வந்து புதுசாக பில் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு அது சம்மந்தப்பட்ட ஜாபை வந்து தேட ஆரம்பித்தேன். லைக் இந்த நௌக்கரி, மான்ஸ்டர், இண்டீட் இந்த மாதிரி ஜாப் சைட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி நான் நிறையா ஊரில் ட்ரை பண்ணேன், பெங்களூர், ஹைதராபாத், சம்டைம் நான் நார்த் இந்தியா, புனேயில், டெல்லியிலலாம் கூட ட்ரை பண்ணேன். அங்கெங்கேயும் கிடைக்கல, அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல. இருந்தாலும் அங்கே போயும் அதே சேலரி தான், இங்கேருந்தும் அதே சேலரி தான் மாதிரி இருந்தது. இண்டியிலே வந்து வேலை கிடச்சிடுச்சு. ஆஃப்டர் தட் நான் இகாமர்ஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இப்போ நிறைய பேருக்கு தோணுச்சு எவ்வளோ சேலரி வந்து? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30K என்னோடய சேலரி. ஓகே. பிஎஃப், இஎஸ்ஐ இந்த இதெல்லாம் போக எனக்கு டேக் ஹோம் 25,000 வருது. ப்ளஸ் எனக்கு எல்லா கம்பெனியில் இருக்கிற மாதிரி லாஸ் ஆஃப் பே இந்த இதெல்லாம் போக எப்படி இருந்தாலும் ஒரு 20 மேலே எனக்கு சேலரி வந்து என்னால் கெயின் பண்ண முடியுது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிகினர் லெவலில் இவ்வளோ சேலரி வாங்கியிருக்கீங்க, ஐ மீன் 25K பெரிய விஷயம் தான், 30,000 சொல்லி இஎஸ்ஐ தான் போயிருக்காங்க. ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரியர், ஒரு பிஸ்காம் படித்த நீங்கள் இகாமர்ஸ் கம்பெனியில் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க உங்களை? ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட ஓகே, பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு, நீங்கள் எப்படி எங்கள் அந்த லெவல் இதுவும் ரெசியூம் வந்து ஒரு இகாமர்ஸ் ஹெட்டாகவே டெவலப் பண்ணிங்கன்னு சொன்னீங்க, அது எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க? ஒரு கேள்வி வருது, நீங்கள் எப்படி விஸ்காம் படிச்சுட்டு இகாமர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரியல் டைம் நாலேஜ் வேறு இருக்குன்னு போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அது எப்படி உங்களுக்கு ரியல் டைம் நாலேஜ்ன்றது நீங்கள் செஞ்சு பார்த்து தான் வந்திருக்கும், அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய வருது?
என்னோட ரியல் டைம் நாலேஜ் வந்து எப்படி கெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என் மாமா வந்து ஒரு ஸ்டாச்சு ஷாப் வச்சுருந்தார். ஓகே, அந்த ஷாப்க்கு வந்துட்டு அவர் ஆன்லைன் சேல்ஸ் அதை பற்றிலாம் அவருக்கு தெரியாது. ஸோ நான் எனக்கு வந்தது, நான் கோர்ஸ் படித்து ஒரு 8 மந்த்ஸ் வந்து சும்மா தான் இருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்காரு, நம்ம அதை ஆன்லைனில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டிலாம் எடுக்க வச்சேன் நான். ஓகே, ஜிஎஸ்டி எடுக்க வச்சு மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் தான் வந்து அவரோட ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஒரு பெரிய கைடாக இருந்தேன். கைடாக இருந்து எப்படி லிஸ்டிங்ஸ்லாம் பண்ணுறது, எப்படி ஆன்லைனில் வந்து ஸ்டோர் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தேன். ஓவராலாக A+ கேம்பெயின் இதெல்லாமே ரன் பண்ணி அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் என்னோட மாமாவுக்கு வந்து. ஓகே, இது மூலயமா ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. இது மூலயமா வந்து நான் ரியல் டைம் நாலேஜ் வந்து ஓவராலாக கெயின் பண்ணிக்கிட்டேன். இதை வச்சு என்னோட ரெஸ்யூமும் நான் வந்து பில்ட் பண்ணேன். அதுக்கப்புறமே அந்த ரியல் டைம் நாலேஜை வந்து என்னோட கரியருக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத வச்சுக்கலாம். இப்போ விஸ்காமில் வந்து இகாமர்ஸில் ஒரு ஜாப் கிடைக்குது, அதுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணிங்க. ஓகே, ரியல் டைம் நாலேஜ் இருந்துச்சு, பட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? இப்போ யூஸ் பண்ணேன், இப்போ நான் ஒரு 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 பெரிய கம்பெனி வேலைக்கு போகிறேன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு ஓவரால் ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக கூட ஒரு ப்ரைவேட் லிமிட் கம்பெனியில் வேலை பார்த்தீங்களா, இல்லை ஒரு கேப் இருந்தால் எதனால் கேப் இருந்துச்சு, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வேலை பார்க்குற அவங்க அட்மிட் பண்ணிக்கிறாங்களா, ஐ மீன் அக்செப்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம்? சொல்லப்போனால் இதெல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நிறைய கம்பெனிஸில் வந்து எல்எல்பி பேஸ் இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு சில கம்பெனிஸில் வந்துட்டு. ஆனால் என்ன, நம்ம எதிர்பார்த்த சேலரி இருக்காது அந்த இடத்துல வந்து. ஒரு சில இடத்துல வந்து கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்துட்டு அவங்க ப்ரீவியஸ் கம்பெனிக்கு ஃபோன் கால்ஸ்லாம் கூட பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் பண்ணாங்களா? ஆ, எனக்கு கண்டிப்பாக பண்ணாங்க. எனக்கு வந்து நான் ப்ரீவியஸ் கம்பெனின்னு சொல்லி மென்ஷன் பண்ணது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாமாவோட ஷாப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு ஃபோன் கால்ஸ்லாம் பண்ணி ஒரு அவங்களோட கம்பெனி நாம்ஸ் என்னவோ அதெல்லாமே கண்டிப்பாக பண்ண தான் செய்வாங்க. ஓகே, ஃபோன் கால்ஸ் பண்ணி இவர் இவரால் தான் இந்த கம்பெனி இந்த ஷாப் வந்து டெவலப் ஆச்சு, இவரோட கைடன்ஸ்னால தான் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல, இவர் வந்தால் தான் நம்மளோட கம்பெனி டெவலப் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு என்ன நீடுனா ஆன்லைனில் இந்த மாதிரி சேல் பண்ண இகாமர்ஸில் சேல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை, அவ்வளோதான். அவருக்கு வந்து இந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். அதை தவிர்த்து வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இதாக இதாக தான் இருக்கணும், எனக்கு 5 இயர் கண்டிப்பாக வேணும், 10 இயர் கண்டிப்பாக வேணும், அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. 1 இயர் 2 இயர் இருந்தால் கூட உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு இகாமர்ஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவாக நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் உங்களோட டெசிக்னேஷன் படி நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுறீங்க உள்ள? என்னோடய கம்பெனி வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் பேஸ் பண்ண கம்பெனி. அவங்க வந்து அவங்களுக்கு தனியாக வெப்சைட் இருந்தால் கூட அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதை வந்து பேஸ் பண்ணி தான் அவங்க கம்பெனி ரன் பண்ணுறாங்க. இப்போதைக்கு 2020 அப்புறம் அமேசான் வந்து குளோபல் சேல் ஆனதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஸ்காம்ன்றதுனால என்னோட ப்ரொஃபைல் இல்லைனா அவங்களுக்கு கேட்லாக் கிரியேட் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுக்குறது. இப்போ அமேசானில் வாங்குறவங்க கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி பார்த்து தானே வாங்குறாங்க, அதனால கண்டிப்பாக எனக்கு விஸ்காம் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆச்சு. ஓகே, அண்ட் தென் இது வந்து ப்ரைமரி லெவல். ப்ரைமரி லெவல் செகண்டரி லெவல் வந்து என்னென்னா கேம்பெயின் ரன் பண்ணுறது, A+ ஆப்டிமைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கீவேர்ட் ரீசர்ச் பண்ணுறது, இதெல்லாமே வந்து என்னோட செகண்டரி டாஸ்காக இருந்தது என்னோட கம்பெனியில் வந்து. இப்போ நீங்கள் செகண்டரி லெவல் வந்து சொன்னீங்க பார்த்தீங்களா, நிறைய விஷயம் சொன்னீங்க, A+ அப்புறம் கீவேர்ட் ரிசர்ச், அவங்க எல்லாமே ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஒரு டூல்ஸ் எதாவது வாங்கி வச்சிருக்காங்களா, இல்லை ஜென்ரலாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்களா கீவேர்ட்ஸ்? ஆக்சுவலாக என் கம்பெனியில் பெய்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணி காம்படிட்டர்ஸோட கீவேர்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் தான் எங்களோட வழக்கு. நான் கலெக்ட் பண்ணுற கீவேர்ட்ஸை எங்கள் டீம்லேயே கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் கலெக்ட் பண்ணுற கீவேர்ட்ஸை வந்து ப்ராப்பராக ஒரு டிஸ்கிரிப்ஷனாக ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாக மாற்றி எங்ககிட்ட வந்து மொத்தமாக ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்க. ஓகே, அதை நாங்கள் கேட்டலாகில் அப்லோட் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இகாமர்ஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவாக உங்களோட டாஸ்க் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரியாக பிரித்து வச்சுருக்காங்க, ப்ரைமரியாக இது உங்களோட ரோல் இது, செகண்டரியா இது. இது வந்து எல்லா விதமான இகாமர்ஸ் கம்பெனிக்கும் இது அப்ளை ஆகுமா, இல்லை இப்போ கம்பெனியை பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சிருக்காங்க ஒரு லோ லெவல் கம்பெனி, அதாவது என்ட்ரி லெவல் கம்பெனி, மிட் லெவல் கம்பெனி, டாப் மோஸ்ட் ஹை லெவல் கார்ப்பரேட்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும் நினைக்கிறீங்களா? இது வந்து எல்லா கம்பெனிக்குமே அப்ளை ஆகாது. சொல்லப்போனால் அந்தந்த கம்பெனிக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா இப்போது அவங்களோட டாப் லெவல் கம்பெனி லோ லெவல் கம்பெனின்றதை பொறுத்து எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் லெவலு, அப்புறம் எத்தனை வருஷம் அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அது வச்சுருக்காங்க. இப்போது எங்களது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் கம்பெனி தான், அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன எப்படிலாம் வந்து இந்த பர்சனை வந்து என்ன இதுக்காக ஹையர் பண்ணுறோம் அப்படின்றத தவிர்த்து எப்படி இவங்களோட ரோலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லோ லெவல் கம்பெனியில் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து பண்ண மாட்டாங்க, ஹை லெவலில் இதை விட வேலை வந்து ரொம்ப ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த இதுக்கு வந்து போகணுன்னா இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கெயின் பண்ணால் மட்டும்தான் அந்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும். ஒரு ஒரு காமனான கேள்வி கேட்பேன், ஆனால் அது உங்ககிட்ட கேட்காம எனக்கு தெரியல. பிஸ்னஸ் பண்ணுற பீப்பிள்கிட்ட போய்ட்டு உங்களோட ஃபியூச்சர் கூட என்ன நான் மாதிரி இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும், பிராண்ட் பில்ட் பண்ணணும்னு இருப்பாங்க. உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு இந்த கேள்வி கேட்க நினச்சேன், உங்களுக்கு ஃபியூச்சர் கோல்னு தான் இருக்கா இல்லை பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது?
பேசிக்காக என்னோட எனக்கு என்ன ஐடியானா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தான் ஆசை. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஜாப்ன்ற ஒரு இதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஃப்யூச்சரில் என்னோட ஐடியா என்னென்னா கண்டிப்பாக நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணுன்றது தான் என்னோட பெரிய கோல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செல்லர் ஸ்டோரின்ற வீடியோஸ் போடும். அந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ சேல்ஸ் போயிருக்கு, கம்மியாக அதிகமோ நம்ம சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணி காணிச்சேன், நம்மளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமலே இப்படி போயிட்டோமே பண்ணிக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக தோணி இருக்குது. நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் எல்லாமே அந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறப்ப வந்து நிறையா வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே போயிட்டோமே, நம்மளுக்கு நம்ம ஜாபில் இருக்கிறோமே, நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு நிறையா மோட்டிவேட்டும் ஆகும். ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் ஆகும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் போட போகிறோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து நான் என்றைக்கும் வச்சுட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்று எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜாப்ன்ற விஷயம் இங்கிலீஷில் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஆமாம், எதுவுமே பண்ணாமல் இருக்க ஏதாவது பண்ணுறீங்க. ஏன்னா மெயினாக வந்து உங்களை இன்டர்வியூக்கு நான் வந்து கூப்பிட்டு காரணமே உங்களை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டு என்ட்ரி லெவலில் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னால் இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்கும்போதே உங்களோட கரியரையும் பில்ட் பண்ணலாம், அதே டைம் வந்து பிஸ்னஸ்க்கு தேவையான நாலேஜை நீங்கள் வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து பிஸ்னஸ் போகிறீங்களோ இல்லை வந்து உங்களோட கரியரை நோக்கி போகிறீங்களோ அது வந்து உங்களோட டிசிஷன் தான். அது வந்து ஜாப் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லானவங்களும் இருக்கிறாங்க. இதே சேனல்லையே நம்ம எம்ப்ளாயியாக இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணி அச்சீவ் பண்ண வரையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நானே 8 மாதம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணால் தான் எதாவது அச்சீவ் பண்ண முடியும் உங்களால். ஸோ எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஒதுக்கி காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து உட்காந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இதுவும் கூட ஒரு சில பேரை மோட்டிவேட் பண்ணணும் நம்புறேன், ஃபெயிலியர் ஸ்டோரியாக இருந்தால் கூட மோட்டிவேட் பண்ணணும், ஏன்னா நம்ம தோல்விகள் தான் கற்றுக்க முடியும். ஸோ ரொம்ப நன்றி மலை பிரகாஷ். அடுத்த வாட்டி உங்க பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ண நம்புறேன். தேங்க்யூ ஜெயஸ்டின் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உடனே நம்ம வந்து மலை பிரகாஷ் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு இகாமர்ஸ் எக்ஸிகூட்டிவாக அவரோட கேரியரை தொடங்கிருக்காரு, அதுவும் ஒரு பிஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக சம்மந்தமே அவர் ஃபீல்டில் இவ்வளோ தான் வந்திருக்காரு. இது உண்மையிலே ஒரு பாராட்டுக்க விஷயம் தான், பிகாஸ் சர்வே ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கிடைக்கும். அதாவது யார் அதிகபட்சம் சர்வே பண்ணாலும் அவங்க முன்னேறிட்டு இருப்பாங்க, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தியவங்க தான் எல்லாத்துக்கு முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மலை பிரகாஷ் உங்களை பாராட்டியாகணும். ஸோ இந்த விஷயம் இந்த வீடியோ நான் வந்து போடும்போது நிறைய பேருக்கு டிமோட்டிவேட் ஆகலாம், இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கனவு வந்தோம் நம்ம அப்படி சாதிக்கலாம் இப்படி சாதிக்கணும் திடீர்னு ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணாங்கன்ட்டு. என்னன்னா தொடர்ந்து நான் சொல்கிறது என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஸ்கோப்பான ஃபீல்டில் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணி அதில் பிஸ்னஸோ ஜாபோ எது வேணால் உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் வேறு எந்த ஃபீல்டுமே இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு தெரியாது. இப்போ நான் ஒரு மளிகை கடை ஆரம்பித்து அதில் தோற்று போயிட்டேன்னு சொல்லுவாங்க, சக்ஸஸ் ஆனால் நல்லதான். சப்போஸ் நான் தோற்று போயிட்டேன்னா மளிகை கடையில் நான் வேலை செஞ்ச நாலேஜ் வச்சு வேறு இடத்துல எங்கேயா போக முடியுமா? யூஸ் பாருங்கள், ஒரு கார்பரேட் லெவலில் ஒரு வேறு ஏதாவது ஷோரூம் வைக்கிற மாலையோ இல்லை ஒரு டீ ஷாப்போ ஏதோ ஒன்று வைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், அங்கே எதாவது போயிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னா ஓகே நல்லா சம்பாதிக்கலாம். தோற்று போயிட்டால் ஒரு வேலை, ஏன்னா என்ன பண்ண முடியாது, நாலேஜ் கெயின் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? பட் ஆனால் இங்கே ஒரு ஒயிட் கலர் ஜாப் கிடைக்கும், ஒரு இகாமர்ஸ் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கிடைக்கிற ரியல் டைம் நாலேஜை வச்சு ஷைன் பண்ண முடியினாலும் உங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இங்கிலீஷ் சொல்லுவாங்க இல்லையா, இஃப் யூ ஹேட் செகண்ட் கிளாஸ் யூஸ் இட் லைக் அந்த மாதிரி மீம்ஸ்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி மிஸ்டர் மலை பிரகாஷ் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திருக்காரு. இதுக்காக தான் சொல்கிறேன், அந்த மற்றபடி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மோட்டோ இருக்கிறவங்க தாராளமாக அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள், எந்த விதமான தப்பும் கிடையாது. உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு மோட்டோனா அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க்கை போடுங்க, அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை திரட்டுங்க, அதுக்கேற்ற ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. சம் வாட் ஏதாவது சுச்சுவேஷனில் ஏதாவது பிரச்சனை வரமா இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி கெரியர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் பேக் டு பேக் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இருந்து தொடர்ந்து இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக வந்து அது என்ன ஃபெயிலியர் ஸ்டோரி கிடையாதா, சக்ஸஸ் பர்சன் தான். நான் என்ன சொல்கிறேன், அது பேரே மாற்றிட்டேன், ஒரு செல்லர் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செல்லர் உள்ளே வந்தார் இவ்வளோ தூரம் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. ஃபெயிலியர்ன்றது நாங்கள் யாரையும் வந்து வாண்டடாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ், இப்போ ஒரு ஐஎஸ் அகாடமி கூட நிறைய ரன் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சென்னையில். அவங்க ஒரு பெரிய பேனர் வச்சுப்பாங்க பார்த்தீங்களா வெளியில், இந்த ஒரு இதுக்கு வெளியில் அது வந்து எங்களோட இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க, எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க, என்னோட காலேஜில் படித்தவங்க இந்த மாதிரி டாப் ரேட்டில் மார்க் வாங்கியிருக்காங்க, டிகிரி ஹோல்டர் அந்த மாதிரி காட்டுவாங்க, ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அங்கே யாராவது வந்து ஒரு காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ ஒரு இன்ஸ்டியூஷன்லையோ இவங்களாம் பெரிய ஸ்டூடெண்ட் பா, இவங்களாம் அறிவு வச்ச ஸ்டூடெண்ட் பண்ணி டிஸ்பிளே அவங்க ஃபோட்டோ ஓட்டுறாங்களா, அது ஃபோட்டோ ஓட்டுறதும் ஒரு கேட்டஸ் கிடையாது. அவங்க வந்து ஒரு அசிங்கப்படுத்துறாங்க, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு இதில் ஒரு தப்பான மலையாக இருப்பாங்க, அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. இங்கேயா நடக்குமா யூஸ் பண்ணுங்கள், ஸ்கூல் காலேஜஸ் இன்ஸ்டியூட் அகாடமி இதுலையாவது வந்து இவங்களாம் பாஸ் ஆனவங்கப்பா இவங்களாம் ஃபீல் ஆனவங்க விட்டுறாங்களா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒட்டிட்டாங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏன் சொல்கிறேன்னா தொடர்ந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு இதை விட எனக்கு பெஸ்ட் ஆன்சர் பண்ண எனக்கு முடியல. ரெண்டாவது, யாருமே நாங்கள் தோற்று போகணுன்ட்டு எந்த ஒரு ஸ்கூலோ காலேஜஸோ மேனேஜ்மெண்ட்டோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தோற்று போயிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்களுக்கு வந்து நாலேஜ் கைடன்ஸோ கொடுக்குறது இல்லை. எல்லாருமே சக்ஸஸ் ஆகணும் அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவங்கள நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சக்ஸஸ் ரேட்ன்றது மாறுபடும். நான் 100% சொல்கிறேன், இ காம் பிஸ்னஸில் 100 பேருமே ஜெயிக்க முடியாது. பட் ஆனால் நான் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் கூட பதிவு பண்ணியிருக்கேன், அதாவது ட்ரெடிஷனல் பிஸ்னஸ்க்கும் இ காம் பிஸ்னஸ்க்கும் உள்ள ஃபெயிலியர்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப மேசிவ்.
அதாவது நீங்கள் ஒரு மளிகடை ஆரம்பிக்கிறதுக்கு அட்வான்ஸு ரெண்ட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுன்னா இங்கே இகாமர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 15,000-20,000 கூட ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்துருக்கேன். அப்புறம் மேனக்கா கூட சொன்னாங்க பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் ரொம்ப கம்மி பட் ட்ரெடிஷனல் பிசினஸ் அதிகம். ஸோ தோற்று போனாலும் பெருசாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது பெருசாக உங்களோட லைஃப் இம்பாக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்றத நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்மளனா நான் செக் பண்ணி பாருங்கள் சார் பக்கத்தில் நான் சொல்லியிருக்கேன், யூடியூப்ல சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நான் தொடர்ந்து இகாமர்ஸ்னாலே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் எந்த இடத்துல போட்டு பண்ணல. ரெண்டாவது ஜாப் பிஸ்னஸ் பண்ணால் தான் கெத்து, ஜாப் போகிறவங்களாம் வந்து வேஸ்ட்டு, அந்த மாதிரி நான் ப்ரொஜெக்ட் பண்ணல. ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ தொடர்ந்து நான் சொல்ல வரதுனா எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுறேன். அந்த நாலேஜை வச்சு பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கிறவங்க இருக்காங்க, இப்போ புதுசாக வந்து ஜாப்ல போய் ஜெயிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து நம்ம சேனலில் செல்ல ஸ்டோரி எப்படி நம்ம போஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு நான் வந்து கரியர் பேஸ்ட் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வீடியோஸும் போஸ்ட் பண்ணலாம், முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க, இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி ட்ராவல் பண்ணலாம் முடிவு எடுத்திருக்கீங்க அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ மிஸ்டர் மலை பிரகாஷ் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னா, சார் நீங்கள் வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க பட் அதுக்கான சர்டிஃபிகேஷன் நீங்கள் இன்னும் எனக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். பட் உண்மையிலே அது வந்து ஒரு கரெக்டான வேல்யூ பாயிண்ட் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்ட்லேருந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சோம். என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி இனி வர ஸ்டூடெண்ட்ஸும் சரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ பிகாஸ் கம்பெனி நேம் ப்ளஸ் ஐஎஸ்ஓ எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, ஓவரால் வந்து இந்த டிசைன்ஸ் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக அவங்க என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இனிமேல் வாங்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி எல்லாத்தையும் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அத்தென்டிசிட்டியாக ஒரு வேல்யூ பேஸ்டு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணலான்ருக்கேன். ஸோ டோன்ட் வரி, அந்த விஷயத்தை நீங்கள் மைண்ட் எடுத்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும் வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலில் இனிமேல் ஒவ்வொரு மாதம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணலான்னு இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட்ன்றது நான் ஏன் ஓப்பனாக சொன்னேன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அது இம்பாக்ட் தெரியும். ஸோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காத்துட்டுருங்க. தேங்க்யூ.